லைவ் ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் பேர் லிசன் பண்ணணும்னு இருக்கு எனக்கு. அதனால தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன், யாராவது வருவோம்னு பார்ப்போம், இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்ப்போம். யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் யாராவது ரெக்கார்ட் பண்ணி வச்சா கூட ஓகே, ஆரல்ஸ் நான் பாசிட்டிவ் பண்ணிக்கிறேன் முடிஞ்சா. ஓகே, 2000 பிளஸ் ஆளுங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி சண்டே, ஹாப்பி சண்டே தினேஷ். ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அதனால தான் வெயிட் பண்ணுறேன். சாரி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ஷூட் இருந்தது, ஷூட்டுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆனதுக்கப்புறம் போகலான்னு இருந்தால் டக்குனு ஒரு கால் வந்துருச்சு மேனேஜர் கிட்ட இருந்து, ஷூட் கேன்சல் அப்படின்னு. ஸோ அதனால வேஸ்ட் ஆயிடுச்சு, ரெடி ஆனது ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே, எதுக்கும் நம்ம லைவ் பிளான் பண்ணியிருக்கோம், அதுவாகவும் பண்ணிடுச்சு பண்ணிடலாம் அப்படின்னு. நான் ஆக்சுவலாக 5 o'clock தான் லைவ் சொல்லியிருந்தேன், பட் அந்த டைமில் வர முடியல, அதனால தான் அப்படியே 6:30 மாற்றிட்டேன். வை ஆர் யூ க்ரையிங்கா? ஐ ஆம் நாட் க்ரையிங். எந்த ஆங்கிளில் பார்த்து நாலு வர மாதிரி இருக்கேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? பேசலாமா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன், அதை பற்றி பேசலாமா, ஆரம்பிக்கலாமா? டெம்பிள் ஃபைட் சீன் சூப்பர், தேங்க்யூ. ஹாய் கோகுல். ஃபீவரா? என்னோட வாய்ஸ் கேட்டுட்டு ஃபீல் ஆகிட்டு இருக்கீங்களா? ஃபீவர் கிடையாது, எனக்கு ஒரு 3 to 4 days பேக் ஒரு முக்கியமான சீன் வரப்போகுது இதுக்கு மேலே அன்பேவாள். அந்த சீன் நடிக்கும்போது கத்தி கத்தி அழுது 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 என்னோட வாய்ஸ் போயிடுச்சு. ஒரு 3 days எனக்கு வாய்ஸே இல்லாமல் இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் ரிக்கவர் ஆகிருக்கேன். ஸோ அதனால பிம்பிள்ஸுக்கு ரெமெடி கேட்குறீங்களே, எனக்கே பிம்பிள்ஸ் இருக்கு, நான் என்ன ரெமெடி கேட்குறது சொல்றது? ஏதாச்சும் ரெமெடி தெரிஞ்சா எனக்கே சொல்லிக் கொடுங்க. சி, எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஹாய் சங்கீதா, டெல்னா லவ். ஹாய் சங்கீதா. விராட் அண்ணா இங்க இல்ல, விராட் அண்ணா பெங்களூர் இருக்காங்க. விராட் அண்ணாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட வெட்டிங், ஸோ ஒரு 4 days பெங்களூர் தான் இருக்கு விராட். ஹாய் தன்ஷிகா. மாஸ் ஃபைட் சிவா, தேங்க்யூ சிவா. மை சிஸ்டர் ஹாஸ் ஜாயின்ட் ஃபார் த லைஃப். ஹாய் மிஸ் டெல்மி, ஹாய். ஓகே, இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு, அதனால தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஹாய் திவ்ய குட்டி, பேரு சொல்லிட்டேன் ஓகேவா? வருமிகா, ரிப்ளை ப்ளீஸ். டெல்னா ஸ்னேஹா, ஹாய் அக்கா. அண்ட் மை சிஸ்டர் ஹே, ஹாய் கேர்ள். வணக்கம், வந்தனம், நமஸ்கார். வணக்கம், வந்தனம், நமஸ்கார். சரி ஓகே, பாயிண்ட்டுக்கு வரேன். இது பாதியிலிருந்து கேட்குறவங்களுக்கு கதை புரியுமோ என்னமோ, இது பாதியிலிருந்து கேட்குறவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, அதனால தான் நான் எல்லோரும் வரதுக்காக வெயிட் பண்ணேன். பட் இட்ஸ் ஓகே, இருக்கிறவங்கள வச்சு நான் விஷயம் சொல்லிடுறேன். ஒரு ஸ்கேம் போயிட்டுருக்கு, அந்த ஸ்கேமை பற்றி பேசலான்னு தான் நான் வந்து லைவ் வந்திருக்கேன். ஐ ஹோப் என்னோடய வாய்ஸ் வந்து ஆடியபிளாக இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் நான் பேசுகிறது கேட்குதா இல்லையான்ட்டு. யாராவது சொல்லுங்க, நான் சொல்றது கேக்குதா இல்லையான்னு. யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? கேக்குது. ஓ, தேங்க்யூ, அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது சொல்லிட்டேன். கேக்குது, ஓகே ஓகே, எல்லாருமே சொல்றீங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
ஒரு ஸ்கேம் நடந்துட்டுருக்கு. அந்த ஸ்கேமை பற்றி பேசலான்னு தான் நான் ஆக்சுவலாக வந்திருக்கேன், லைவ் வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம், நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிக்கலான்னு தான் நான் வந்திருக்கேன். எனக்கு இன்னைக்கு ஒரு கால் வந்தேன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஷீஸ் எ லேடி. அவங்க ஒரு கால் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துட்டுருக்குன்றது அவங்க தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு அவங்க இன்ஸ்டாகிராமில் தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணேன். ஸோ நான் அவங்க இந்த மாதிரி ஒரு 15 பேர் இந்த ஸ்கேமில் இன்க்ளூட் ஆகிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க அந்த விஷயத்தில் வந்து, என்னென்னா உங்களோட ஃபோட்டோவும் அவங்க அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் அதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தேன். பட் நான் வந்து இந்த மாதிரி மெசேஜஸ் வந்தால் நான் ஃபஸ்ட்டு நம்ப மாட்டேன். இது உண்மையாக பொய்யானு நமக்கு தெரியாது. இவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு நமக்கு நம்ப முடியாது, நமக்கு தெரியாது எந்த கதையும். ஸோ அதனால நான் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. பட் எகெயின் எனக்கு நேத்தோ முந்தானேத்தோ எனக்கு அவங்க மெயில் பண்ணாங்க. ஸோ நான் இன்றைக்கி தான் அந்த மெயில் பார்த்தேன். மெயில் பார்த்த உடனே வந்து நான் அந்த மெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணேன். என்னோட நம்பர் நான் ஷேர் பண்ணேன் அவங்களுக்கு. அவங்க வந்து என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ன்ற ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. தென் ஐ ஸ்பாக் டு ஹர், ஃபோனில் பேசினேன். ஸோ அவங்க வந்து எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. விஷயம் இதுதான், மந்த் ஆஃப் ஏப்ரல் வந்து நான் ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருந்தேன். கொலாபரேஷன்னா எனக்கு ரெண்டு அவுட்ஃபிட் வந்து கொலாபரேஷனில் வந்தது. அந்த அவுட்ஃபிட் நான் யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எப்போ அது வியர் பண்ணேனோ அது நான் அவங்களோட பேஜ் மென்ஷன் பண்ணி அவங்கள நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொலாபரேஷன் அதிகமாக பண்ணுறது கம்மி. நான் கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு ரீசன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்கள ப்ரமோட் பண்ணுவேன். செகண்ட் வந்து அவங்க ஒரு லேடி, அவங்க ஒரு ஃபீமேல், ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஃபினான்ஷியலி அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் அவங்க பேசினாங்கன்னா அவங்க ப்ரொஃபைல் நான் செக் பண்ணதுக்கப்புறம், வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் அந்த ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அதனால நான் அவங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் பேஜ் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, எங்கிட்ட இந்த மாதிரி கேட்டாங்க, ஃபினான்ஷியலி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டாங்க. அவங்களோட ப்ரொஃபைல் நான் செக் பண்ண, ஆல்மோஸ்ட் ஒரு 4000 ஒரு 3000 ஐ டோன்ட் ரிமெம்பர் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஸோ நான் வந்து சரி ஓகே, நீங்கள் எனக்கு அவுட்ஃபிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் எப்போ வியர் பண்ணுறதோ அப்போ நான் உங்களை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்தாங்க. என்னோடய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு ரெண்டு அவுட்ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. இது இவ்வளோ மட்டும்தான் எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் என்ன கதை நடந்துருச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இப்படி கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா, எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பதில் சொல்லணுமா, நான் பேசிகிட்டு இருக்கிறது கம்ப்ளீட் பண்ணணுமான்னு டவுட்டாக இருக்குது. கேட்குறீங்களா நான் சொல்கிறது? பேர் சொல்லணுமா, அவங்களோட பேர் சொல்லணுமா? அவங்களோட ப்ரொஃபைல் பேர் வந்து அப்போ ஸ்ரீவிங்ஸ் அப்படின்னு இருந்தது, அந்த பேரில் தான் இருந்தது. ஸோ எனக்கு இந்த கதை மட்டும்தான் தெரியும். இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க எந்த மாதிரி ஆள், என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கன்ற சுத்தமாக எனக்கு தெரியல. அது எனக்கு இன்றைக்கி தான் தெரிய வந்துருச்சு. எனக்கு இன்றைக்கி அவங்களால பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க எனக்கு வந்து ஃபோன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எவிடன்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கிட்ட சேட் பண்ணது, அவங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, அவங்களால பாதிக்கப்பட்ட ஒரு 15 பேர் ரிவ்யூ பண்ணது, கூகுள் ரிவ்யூ, ஃபேஸ்புக்கில் வந்து அதை பற்றி மென்ஷன் பண்ணது, அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப் சேட் பண்ணது, இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எவிடன்ஸ் வந்து எனக்கு இவங்க அமிச்சாங்க. இது அமிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, ஐயோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. இதுல நான் எப்படி இதாயிடுச்சுன்னா, இவங்க வந்து அவங்கக்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, செலிபிரிட்டிஸ் எல்லாம் எங்ககிட்ட இருந்து காஸ்டியூம்ஸ் வாங்கிட்டு இருக்கு, நான் வாங்கிட்டு இருக்கேன், இன்னொரு 2-3-4 செலிபிரிட்டிஸோட பேர் அவங்க மென்ஷன் பண்ணிட்டு இவங்க எல்லாம் எங்கிட்ட இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கிட்ட இருந்து பே பண்ணி தான் காஸ்டியூம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாத்தி அவங்கக்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு இருக்கேன். ஸோ நான் அவங்கக்கிட்ட இருந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கொலாபரேஷன் தான். அவங்க வந்து எனக்கு ப்ராடக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க, நான் அது யூஸ் பண்ணும்போது அவங்களோட பேஜ் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு கொலாபரேஷன். நான் அவங்கக்கிட்ட பே பண்ணி அந்த அவுட்ஃபிட் வாங்கலை ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் எனக்கு இவங்கள தெரியாது. எனக்கு இந்த அவுட்ஃபிட் கொடுக்குற அந்த ஆன்லைன் புட்டிக்குன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த வேலை இவங்க பண்ணிட்டு இருக்குன்றது எனக்கு இன்னைக்கு இந்த மெசேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். நானும்
ஒரு பொண்ணுன்றதுனால தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனால் அவங்க வந்து நிறைய பேரை ஏமாத்திட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு இந்த மெசேஜில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நம்ம ஹெல்ப் பண்ணலான்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதுக்கு மேலே நம்ம எதுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, அது தப்பு. அவங்க முன்னாடி ஸ்ரீவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்தேன், இப்போ அவங்க வந்து லேபிள் பை ஸ்ரீ அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பேஜில் தான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு. அவங்க பேர் மாத்திட்டாங்க போல, கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு எகேனஸ்டா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணது தான் எனக்கு தெரியும். அதுதான் சம்படி சேயிங் ஷீ இஸ் ட்ரைங் டு கன்வே அன் இம்பார்ட்டன்ட் மெசேஜ், ஹோல்ட் ஆன். ஆமா பிளீஸ் ஹோல்ட் ஆன். நீங்க இப்படி மெசேஜ் தட்டிட்டே இருக்கிறீங்களா, நான் முக்கியமான விஷயம் பேசிட்டே இருக்கிறீங்களா, எனக்கு டைவர்ட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டைல் வித் நக்ஷத்ரா லேபிள் ஸ்ட்ரீஸ் ஷீ சேயிங் லேபிள் ஸ்ட்ரீஸ் ஸ்டைல் வித் நக்ஷத்ரா, அவங்களும் இவங்களால பாதிக்கப்பட்டது தான் லேபிள் ஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க எனக்கு மெசேஜில். இப்ப பாருங்க கமெண்ட்ஸ்ல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களும் எங்களால பாதிக்கப்பட்டது தான். ஸோ என்னோட பாயிண்ட் இவ்வளவுதான். இந்த பர்டிகுலர் பேஜ் ஸ்ரீவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பேஜ் வந்து மந்த் ஆஃப் ஏப்ரல் வந்து நான் என்னோட போஸ்ட் எடுத்து பார்த்த போதுதான் எந்த மந்த்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு இந்த மாதிரி கொலாபரேஷன் உங்களுக்கு வந்து காஸ்டியூம் எனக்கு பண்ணணும் அப்படின்னு நான் கேட்ட அவங்கக்கிட்ட பெய்டு ப்ரமோஷன் ஆர் கொலாபரேஷன், பெய்டு ப்ரமோஷன் யூ ஹாவ் டு பே அண்ட் டூ த ப்ரமோஷன். இஃப் இட்ஸ் அ கொலாபரேஷன் நான் எப்போ அது வியர் பண்றதோ அப்போ நான் அவங்களோட பேஜ் மென்ஷன் பண்ணுவேன், தட்ஸ் இட். திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். அவங்க எங்கிட்ட வந்து கொலாபரேஷன் தான் எனக்கு பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னால பே பண்ணி இப்போது பண்றதுக்கு எங்கிட்ட அமௌண்ட் இல்லை, ஃபினான்ஷியலி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஸோ நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, ஃபியூச்சர்ல வந்து நான் பெய்டு ப்ரமோஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. ஸோ நானும் இவங்க ஒரு பொண்ணுன்றதுனால வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு லேடின்றதுனால ஒரு ஒரு வெஞ்சர் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி நிறைய பேரை ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தேர் நேம், ஈவன் தென் நான் அது பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தால தான் நான் வந்து இவங்களுக்கு ஓகே சொன்னேன், சரி ஓகே நீங்க வாங்க வந்து மெஷர்மெண்ட் எடுக்குங்க எடுங்க எனக்கு அவுட்ஃபிட்ஸ் அனுப்புங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. நான் எப்போ யூஸ் பண்ணதோ அப்போ நான் அதை யூஸ் பண்ணிட்டு நான் இன்ஸ்டாகிராமிலும் மென்ஷன் பண்ணிட்டேன், தட்ஸ் இட் அவ்வளோதான். ஆனால் அவங்க அது எந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் எங்கிட்ட இருந்து வந்து அவுட்ஃபிட் வாங்கிட்டு இருக்கு அப்படின்ற ப்ரமோஷன் வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் எடுத்துட்டு அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸை திரும்பி கொடுக்காம கேஷ் மட்டும் எடுத்துட்டு இருக்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வித் எவிடன்ஸ் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் ரிவ்யூஸ் கூகுள் ரிவ்யூஸ் அவங்கள பத்தி அவங்க பே பண்ண ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண ஸ்கிரீன்ஷாட்ஸ் அதெல்லாம் எனக்கு அமைச்சிருக்காங்க. அது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. என்னன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனா அந்த ஹெல்ப் வந்து மிஸ்யூஸ் பண்ணி நம்ம பேரு வச்சுக்கிட்டு மற்றவங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபேஸ் பார்த்து அது நம்பி வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறவங்களுக்கு அது ஒரு விதத்தில் வந்து ரொம்ப பெரிய ஏமாத்தல் தான். எனக்கு அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆல்ரெடி வந்து யார் யார் அவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து ஆல்ரெடி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்குன்னு தான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அப்படின்னா உடனே அவங்களுக்கு எகேனஸ்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. கூட நிறைய அப்டேட்ஸ் வந்து எனக்கு அவங்க வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. பாக்குறேன் இது எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்குறேன். இது இதோட வேர்ஸ்டா போனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாச்சும் பண்ணுவேன். என்னால இப்ப முடிஞ்சது இதுதான், இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றேன்றதுதான். அவங்களோட பேரு ஸ்டைல் வித் நட்சத்திரம் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, லேபிள் ஸ்ட்ரீஸ்ன்ற பேர்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு. என்னால் இப்போ முடிஞ்சது இதுதான், எனக்கு என்னோட ஃபாலோவர்ஸ் என்ன நம்பி இருக்கிறவங்க வந்து தப்பாக போய் அவங்கக்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி அப்புறமா வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடாது உங்களுக்கு, அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறேன். ஸோ முக்கியமாக இந்த லைவ் நான் வந்தது இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்குன்றதுன்றதுனால தான். இப்போ நான் பேசுனதில் வந்து லைவில் வந்து கம்மியான ஆளுங்க பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபேன் பேஜஸ் நிறைய இருக்கிறாங்க, அவங்க வந்து யூடியூப்ல இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் இந்த மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட்டாக தான் ஆகும். ஸோ அதனால நான் நிம்மதியாக தான் இருக்கேன். ஸோ வி ஜஸ்ட் வாண்டட் டு கன்வே திஸ் திங் வித் யூ பீப்புள். அதுதான் அதுதான்